இந்திய ரூபாயின் மதிப்பை அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது மிக குறைவாக இருந்தாலும் வேறு சில நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரூபாயின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்தே காணப்படுகிறது. எனவே இந்தியாவை விடவும் பண மதிப்பு குறைவாக உள்ள 5 நாடுகளை பற்றியும் அங்குள்ள புகழ்பெற்ற இடங்களை பற்றியும் இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். சிலி. பனிப்பிரதேச நகரங்கள், கடலோர வண்ண வீடுகள், பனியாறுகள் என அழகிய தோற்றத்துடன் காட்சியளிக்கும் நாடுதான் சிலி. அங்கு ஒரு இந்திய ரூபாயின் மதிப்பானது 10 சிலியன் பெசோவிற்கு சமம். அதாவது 1,00,000 இந்திய ரூபாயானது 10,00,000 சிலியன் பணத்திற்கு சமமாகும். மேலும் இங்குள்ள வண்ணமயமான கடற்கரை நகரங்களும் பனிப்பிரதேச ஏரிகளும் சிறந்த சுற்றுலா தலமாக இருந்தாலும் உலகளவில் புகழ்பெற்ற இடமாக திகழ்வது சிலியில் உள்ள ஈஸ்டர் தீவுதான். இந்த தீவில் 800 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய மனித சிலைகளை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. கம்போடியா. புகழ்பெற்ற பல தொன்மையான கட்டுமானங்களுக்கு பேர் போன நாடுதான் கம்போடியா. அங்கு ஒரு இந்திய ரூபாயின் மதிப்பானது ஏறக்குறைய 62 கம்போடியன் ரியலுக்கு சமம். அதாவது 1,00,000 இந்திய ரூபாயானது 62,00,000 கம்போடிய பணத்திற்கு சமமாகும். மேலும் இங்குள்ள 800 ஆண்டுகள் பழமையான அங்கோர்வாட் கோவிலானது உலகளவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் உலகிலேயே மிகப்பெரிய இந்து கோவிலாகவும் திகழ்கிறது. இதை தவிர இங்கு நிறைய புத்த கோவில்களும் அழகிய கடற்கரை கிராமங்களும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பரகுவே. தென் அமெரிக்காவில் உள்ள இயற்கை எழில் சூழ்ந்த நாடுதான் பரகுவே. அங்கு ஒரு இந்திய ரூபாயின் மதிப்பானது ஏறக்குறைய 85 பரகுவேன் கௌராணிக்கு சமம். அதாவது 1,00,000 இந்திய ரூபாயானது 85,00,000 பரகுவே பணத்திற்கு சமமாகும். இந்த நாட்டில் புகழ்பெற்ற இடங்கள் என்று பார்த்தால் அடர்ந்த வனங்களும் அருவிகளும் ஆறுகளும் தான் முன்னிலை வகிக்கிறது. குறிப்பாக இந்த நாட்டின் வழியாக பல மிகப்பெரிய ஆறுகள் ஓடுவதால் அதனால் உருவாகியிருக்கும் பிரம்மாண்ட அருவிகளை மக்கள் மிக அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்தோனேஷியா. ஏறக்குறைய 18,000 தீவுகளையும் கண்ணாடி போன்ற தெளிவான கடல் நீரையும் மிதவெப்ப சூழ்நிலையும் கொண்ட அழகிய நாடுதான் இந்தோனேஷியா. அங்கு ஒரு இந்திய ரூபாயின் மதிப்பானது 212 இந்தோனேஷியன் ரூபியாவுக்கு சமம். அதாவது 1,00,000 ரூபாயானது சுமார் 2.1 கோடி இந்தோனேஷிய பணத்திற்கு சமமாகும். மேலும் இந்தோனேஷியாவை சேர்ந்த பாலி தீவானது உலகின் சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலங்களுள் ஒன்றாக திகழ்கிறது. அதை போலவே உபுட் நகரத்தில் உள்ள சரிவான வயல்களை காண்பதற்காகவும் பல நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். குறிப்பாக இந்தியாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசாவையும் இந்தோனேஷிய அரசு வழங்குகிறதாம். வியட்நாம். இந்தியாவிலிருந்து மிக குறைந்த தொலைவில் இருக்கும் இயற்கை வளமிக்க நாடுதான் வியட்நாம். அங்கு ஒரு இந்திய ரூபாயானது 350 வியட்நாமிஸ் டாங்கிற்கு சமம். அதாவது 1,00,000 இந்திய ரூபாயானது சுமார் 3.5 கோடி வியட்நாம் பணத்திற்கு சமமாகும். எனவே இந்திய மதிப்பில் 1,00,000 ரூபாய் வைத்திருந்தாலே அங்கு நீங்கள் கோடீஸ்வரர் போல உணரலாம். மேலும் வியட்நாமில் ஹா லாங் பே என்ற உலகளவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமும் பல புத்த கோவில்களும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இவற்றில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்திய பண மதிப்பை ஒப்பிடும்போது மேற்கூறிய நாடுகளில் உள்ள பணத்தின் மதிப்பு மட்டுமே குறைவாக இருக்கிறது. ஆனால் விற்கும் பொருட்களின் மதிப்பு குறைவதில்லை. உதாரணமாக வியட்நாமில் 1 லிட்டர் தண்ணீர் பாட்டில் 5,000 வியட்நாம் பணத்திற்கு விற்கின்றனர். இது ஏறக்குறைய 14 இந்திய ரூபாய்க்கு சமமாகும். எனவே நம்முடைய நாடுகளில் விற்கும் பொருட்களின் விலையை விடவும் இது போன்ற நாடுகளில் விலை சிறிது குறைவாகவே இருக்குமே தவிர இந்தியாவில் 350 ரூபாய்க்கு விற்கும் ஒரு பொருளை வியட்நாமில் வெறும் 1 இந்திய ரூபாயை கொடுத்து வாங்கிவிடும் முடியாது. இதை தவிர பண மதிப்பை மட்டும் வைத்து பார்க்கும்போது இந்த 5 நாடுகளிலும் சாதாரண நடுத்தர இந்தியர்கள் கூட கோடீஸ்வரர் போல உணர்வார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.